டியூஸ்டே ஆஃப்டர்நூன் மித்துக்குட்டி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் எடுத்த விலாக் இது. முந்தின நாள் கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால் இஞ்சி பூண்டு விழுது மட்டும் அரைச்சி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டேன். அது இல்லாமல் பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அதோட ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் போயிடும். ஸோ நல்லா இருக்கிற பூண்டை மட்டும் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த க்யூப்ஸை எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ரசம் வைக்கும் போது இல்லை பருப்புக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணுவோம் இல்லையா, இதுக்கெல்லாம் பூண்டு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த டைமில் இதிலிருந்து ஒரு க்யூப் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்குவேன். ரொம்ப நாளைக்கு பூண்டு தாங்காது அப்படின்னா கண்டிப்பாக கீழே போட்டுருவோம். ஸோ அதுக்கு பதிலாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. லாஸ்ட் வீக் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட்லாம் கேட்டிருந்தீங்க இந்த சாரியோட லிங்க் கொடுங்க அப்படின்ட்டு. இது சாரி இல்லை, பாப்பாவோட ஹாஃப் சாரி. சென்னை சில்க்ஸில் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வாங்கியிருந்தேன். போன வருஷம் தீபாவளிக்கு ஒயிட் கலரே வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி வாங்கியிருந்தா, இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன்.